ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதன ஒட்டுமொத்த இந்தியா ஒட்டுமொத்த உலகமுமே இன்னைக்கு இந்தியாவோட கேபா வெற்றியை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்கு. சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆபீஸுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேட்சை பார்த்துட்டு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை கூட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு இந்தியன் டீமுக்கு. ஏன்பா அது என்ன அவ்வளோ பெரிய வெற்றியா? போன தரம் கூட தான் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஆஸ்திரேலியாவை வச்சு செஞ்சோன்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிக்கலாம். ஆனால் அப்போ அவங்க கிட்ட ஸ்மித் இல்லை, வார்னர் இல்லை. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. போதாக்குறைக்கு முந்தின போட்டிகளில் நாம தர்ம அடி வாங்கணும், ஆனாலும் அவங்களை செஞ்சு விட்டுருக்கிறோம். அதுதான் இந்த ஒரு கொண்டாட்டம். கேபா வெற்றியை கொண்டாடுறதுக்கான அஞ்சு காரணங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம் சார். நீங்க நான் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 25-27 வயசுன்னு முடிவு பண்ணிட்டு சொல்றேன், 1988 தான் கடைசியா இந்த கேபா கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியில தோல்விங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க. அப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸ் பரிசா கொடுத்த தோல்விக்கு அப்புறம் 32 வருஷத்துக்கு அப்புறமா தோல்விங்கிற பேச்சுக்கு இடம் கொடுத்துருக்கிறது இந்தியன் டீம் தான். நாம தான் அவங்களுக்கு அதை பரிசாவே கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது, நம்ம பவுலிங் லைன் அப் எடுத்து பாருங்க சார். ஐபிஎல்ல இவரை நம்ம ஆர்சிபிக்கு ஆடும் போது எப்படியெல்லாம் கலாய்ப்போம்னு உங்களுக்கே தெரியும். டி நட்ராஜன் நெட் பவுலரா போனவர், ஆனா ஆள் இல்லப்பா வந்து ஆடுப்பான்னு சொல்லி அவருக்கும் டெஸ்ட் டெபியூ கொடுத்துட்டாங்க. ஷார்துல் தாக்கூர் 10-10 பந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் வீசினதுக்கு அப்புறம் ஒரு காயம் காரணமா 2 வருஷமா டீம்ல அவருக்கு இடம் கிடைக்கவே இல்லை. அப்பத்திலிருந்து இப்போதான் டீம் ஷீட்ல அவர் பேரையே பார்க்குறோம். வாஷிங்டன் சுந்தர் அவங்களோட அறிமுக போட்டியில் ஆடுறாங்க. இப்படி ஒரு நிலையில இன்டர்நேஷனல் லெவல்ல 1000 விக்கெட்டுகள் எடுத்த ஒரு பவுலிங் அட்டாக் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம பசங்க செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா ஆஸ்திரேலியன் டீம் ஆல் அவுட் ஆகுறது. மூணாவது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவுக்காக கிளம்புறங்கின பேட்ஸ்மேன்ல முதல் 6 பேர் 50 ரன்களை தாண்டலைங்க. 40 தாண்டினதே நம்ம ரோஹித் சர்மா மட்டும்தான், 44 ரன். இன்னைக்கு பெரிய லீடு ஆஸ்திரேலியாவுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல வாஷிங்டன் சுந்தர் உள்ள வராரு. 144 பந்துக்கு நிக்கிறாரு, 64 ரன் எடுக்கிறார். ஷார்துல் தாக்கூர் உள்ள வராரு, 117 பந்துகள் சந்திக்கிறாரு, 67 ரன் எடுக்கிறாரு. சிராஜ் கடைசியில வந்து 13 ரன், அதுல 2 வேற சாத்துறார். அவ்வளோ சீக்கிரம் ஆஸ்திரேலியா கையில பேட்டிங்கை கொடுக்காம நாம நின்னோம் சார். அதுக்காக சந்தோஷப்படணும். அதுவும் முக்கியமா வாஷிங்டன் சுந்தரோட அந்த நோ லுக் சிக்ஸ் எல்லாம் வேற லெவல். அந்த போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஸ்மித்தும் டிம்பெயினும் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பந்துன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வாஷி ஒரு சூப்பர் ஹீரோ லேண்டிங் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பார். வேற லெவல் சார் அது. இந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, என்னது விராட் கோலி ஊருக்கு போறாரா, அப்பனா ஒயிட் வாஷ் தான் இந்தியான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ ஏங்க, இந்த டெஸ்ட் போட்டியை வந்து பிராட்காஸ்ட் பண்றதுக்காக ரைட்ஸ் வாங்கின ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட கதர்னாங்க. விராட் கோலி இல்லாம என்னத்தை போய் நாங்க காட்டுறது, இந்தியா அடி வாங்குறதையா காட்ட முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உலகமே பார்த்த ஒரு மேட்சா இது மாறி இருக்கு. அந்த ஆஸ்திரேலியன் வல்லுநர்களை நார் நரா கிழிச்சு தொங்க விட்டுருக்கோம் நாம, அதுக்காக கொண்டாடணும் சார். கமெண்ட்ரியில பேசும்போது ஹர்ஷா போக்லே ஒரு மேட்டர் சொன்னார், இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பிளேயர்ஸும் எப்படிப்பட்ட சூழல்ல இருந்து வந்தவங்கன்னு கவனிச்சா தெரியும் எங்க இருந்து இந்த மன உறுதியும் வலிமையும் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. சிராஜ் அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல நான் விக்கெட் எடுக்காம போக மாட்டேன்னு சொல்லி 5 எடுத்தாரு. நட்ராஜன் பிறந்த குழந்தை இன்னும் பார்க்கல, ஆஸ்திரேலியாலேருந்து வரும்போது கப்போட தான் வரணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு ஆடி முடிச்சிருக்காரு. இதுக்கு மேலே தான் அவர் குழந்தையே பார்க்க போறார். இப்படி பல சிக்கல்களுக்கு இடையில இந்த ஒரு வெற்றி முக்கிய வீரர்கள் இல்லாமல் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, அதுக்கு சந்தோஷப்படணும் சார். 5 தான் சொன்னேன், இருந்தாலும் கொசுரான ஒரு மேட்டர் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு, நட்ராஜன் கடைசி அந்த கப்பை உயர்த்தும் போது அப்பப்பப்பப்பா கண்ணு வேர்த்துருச்சுங்க. இன்னும் பல வருடங்களுக்கு இந்த ஒரு வெற்றி மக்கள் மனசுல பதிஞ்சு நிக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல சார். இன்னும் பல விளையாட்டு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்காக மிக்சர் மாமால காத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.